ஆண்டவர் உங்களுக்கு அதிகமான கிருபை தரட்டும், அதிகமாக உங்களை நடத்தட்டும். வெயில் காலம் இன்னையோடு கடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் வெயில் நாளாக எல்லாம் கடந்துட்டோம். ஆண்டவர் நம்ம கிருபை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று இந்த ஆராதனையில் கலந்து கொள்கின்ற உங்களுக்கு நல்வாழ்த்துக்களும் சமாதானமும் தேவ இறக்கமும் கிருபையும் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இப்போது வசனம் வாசிக்க போகிறேன். பிரசங்க வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்பது. இதில் வந்து இந்த இரண்டு வரிகளை தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியப்படுத்தி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அப்படி என்று அன்பான பிள்ளைங்களே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு உத்தரவு தருவார் என்பது தான் இந்த இரண்டு மாதங்கள் நான் பண்ண பிரசங்கத்தினுடைய உறுதியான விஷயங்கள். இதில் நிறைய விஷயங்கள் சொன்னேன், ஆனால் இன்றைக்கும் சொல்லி முடியாது. இன்றைக்கி ஒரு 85% பிரசங்கத்தில் விட்டுட்டு போவேன், அப்புறம் இந்த தலைப்பில் பேசுவதில்லை. அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு எதையெல்லாம் ஞாபகப்படுத்தினாரோ, இந்த வேத புத்தகத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ளும்படி எதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்தாரோ அதை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தைகளை மறவாதிருங்கள். அந்த வார்த்தைக்கு ஏற்றதாற்போல் உங்களுடைய சூழ்நிலைமையின் நாசமோசங்கள், எதிர்ப்பான சூழ்நிலைமைகள், வருத்தம் நிறைந்த சூழ்நிலைமைகள், சிறுமைப்பட்ட சூழ்நிலைமைகள், அங்கே கத்தரையே பாருங்கள். அங்கே கத்தனுடைய முகத்தையே பாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 81 அந்த பாருங்கள் பாருங்கள், 81 அதில் 7 வசனத்தையும் 10 வசனத்தையும் வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு ஒரு ரகசியம் வெளிப்படுகிறது மாதிரி இருக்கும். பாருங்கள், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். அவ்வளோ போதும். அதுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் புரியாதது மாதிரி இருக்கும். ப்ளீஸ் கவனிங்க. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். அப்படி என்றிருக்கிறது. இடிமுழக்கம் பாருங்கள், எங்கிருந்து ஆண்டவர் வந்து நமக்கு உத்தரவு கொடுக்கிறார் பாருங்கள். இடிமுழக்கம் போன்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலை, பயங்கரமான எதிர்ப்பான ஒரு அவல நிலைகள் கொண்ட கூக்குரல் கொண்ட சூழ்நிலை. ஆனால் அந்த மாதிரி இடத்துல இருந்து நாம் சிறுமையிலே இருந்து கூப்பிட்ட போது ஆண்டவர் செவி கொடுத்தாராமே. கர்த்தர் அந்த இடத்துல இருந்து நமக்கு உத்தரவு கொடுத்தாராமே. அன்பான பிள்ளைங்களே, இன்று இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்து வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இடத்த ரொம்ப பொறிஞ்சு வைத்து கொள்ளுங்கள். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். இடி முழக்கம் உண்டாகக்கூடிய அந்த மாதிரி ஒரு கொடூரமான சூழ்நிலையிலிருந்து நான் உனக்கு உத்தரவு அருளினேன். நீங்கள் அந்த இடத்த கவனிச்சா இது பயங்கரம், இது தப்புவிக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாராம். ஹல்லேலூயா. இந்த டேஸ்ட்டை அனுபவித்தாதான் அதன் மகத்துவத்தை அனுபவிக்க முடியும். ஆகவே இன்று இந்த காலை நேரம் அருமையான பிள்ளைங்களே, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம் என்று இந்த இடம் சொல்கிறது. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? ஆனால் ஒன்று மாத்திரம்
நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அவர் உன்னை தப்புவிப்பார். இந்த பத்தாம் வசனத்துக்கு வாருங்க. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தன் நானே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து தப்புவித்த உன் தேவனாகிய கர்த்தன் நான். இதை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ப்ளீஸ், எந்த மாதிரி பாவத்தில் இருந்தபோது பாவத்தின் கொடூரமான பயங்கர அதம பாதாளம் போன்ற கேடுகட்ட இடத்தில் இருந்தபோது கர்த்தர் நம்மை தப்புவித்தாரே, அந்த இடத்துல வந்து கர்த்தர் நம்மை விடுவித்து கொண்டு வந்தாரே, அன்பான பிள்ளைங்களே அதை கொஞ்சம் நினச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் சொல்கிற ஸ்டைலில் இந்த வசனத்தை நீங்கள் வந்து தியானம் பண்ணணும். இப்போ எங்கேயுமே பார்த்துட்டு இருக்காதுங்க, கோபம் மூட்டாதுங்க, நீங்கள் கவனிங்க. எகிப்தில் இருந்து புறப்படு பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அங்கே நீ எவ்வளோ துன்பப்பட்டாய், அங்கே உனக்கு வருத்தம் எவ்வளவு இருந்தது, நீ தப்பித்துக்கொள்ள வாய்ப்பு எதுவும் உன்னாலே உனக்காகவில்லை. அதனால் நான் பார்த்து உன் வருத்தத்துக்கு விடுதலை தர வேண்டும் என்று மோசே என்கின்ற இரட்சகனை ஏற்படுத்தி அவன் மூலமாக அந்த எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை நான் விடுவித்து கொண்டு வந்திருக்கிறேன், உன்னை நான் ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறேன், அந்த படு பாதாளத்தில் இருந்து உன்னை நான் தூக்கி எடுத்து உன்னை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறார். அன்பான மக்களை இன்னைக்கு நினைச்சு பாருங்க, நீங்கள் எங்கே இருந்தீங்க, நீங்கள் எந்த மாதிரி பள்ளத்தில் இருந்தீங்க, எந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தீங்க, ஆனால் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை கொண்டு வந்துட்டார்ல, அதை நினச்சிக்கிடுறாரு, உங்களை நினைப்பூட்டுகிறார். இதை நினைப்பூட்டி விட்டு ஒன்று சொல்கிறாரு கவனிங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உன் வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன். ஹல்லேலூயா. நான் வந்து ஒரு நாள் இந்த வசனத்தை வாசித்து தியானித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் வந்து சொன்னார், உன் வாயை விரிவாய் தர. நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், வாயை விரிவாய் தர நான் என்ன ஆண்டவரே? இது அநேக கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது, வாயை திறக்கிறது என்ன, வாயை மூடுறது என்ன, அது கூட தெரியாது. அதனால தானே சிக்கல் நிறைய. அப்போது வாயை விரிவாய் தர நான் இந்த என்ன நோக்கி கூப்பிடு என்ற அந்த பிரசங்கத்துக்கு உரம் சேர்ப்பதற்கு, வலிமை சேர்ப்பதற்கு, பேலன்ஸ் சேர்ப்பதற்கு சில விஷயம் ஆராய்ச்சி பண்ணுவேன். அந்த ஆராய்ச்சியில் இது ஒன்று வந்துச்சு, உன் வாயை விரிவாய் திற என்றால் நீ உன்னுடைய வாயை திறந்து என்ன நோக்கி கூப்பிடுது, வாயை மட்டும் மூடி வச்சுக்கிட்டு இருக்காத. நீ என்ன நோக்கி கூப்பிட்டால், நீ வாயை விரிவாய் திறந்தால் நான் உனக்கு இந்த இடத்துல உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லலை, நான் அதை நிரப்புவேன். நீ எந்த வாயை திறந்து நீ என்ன துதித்தாயோ அந்த வாய் திருப்திப்படும்படி அந்த வாயை நான் நிரப்புவேன், அந்த வாயை நான் ஆசீர்வதிப்பேன், அந்த வாயை நான் நினைப்பேன், அந்த வாய்க்கு உரிய எல்லா சகலத்தையும் தருவேன் அப்படி என்ற ஒரு அர்த்தம் அது. ஜீசஸ் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். அருமையான மக்களே, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கூப்பிட்டதெல்லாம் தந்து தந்து உங்களை ஆண்டவர் நிரப்புவார். வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் அப்படி சொன்ன உடனே நீங்கள் அப்படியே அதை எடுத்துக்கொள்ளாதீங்க. வாயை விரிவாய் தர என்ன நோக்கி கூப்பிடு, தொடர்ந்து ஆண்டவர் உன்னை நிரப்பிக்கொண்டே இருப்பார். நிரப்பணன்னா குறைவு இருந்தால் தானே நிரப்புவார். எங்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ குறைவு இருக்கிறதை நிரப்புவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எந்த இடத்துல எல்லாம் குறைவு இருக்கிறது அதை ஆண்டவர் நிரப்புவதற்கு ஒன்றே ஒன்று, உன் வாயை விரிவாய் திறந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும்,
அவர் உங்களுக்கு உத்தரவு கொடுத்து உன்னை நிரப்புவார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் உன்னை நிரப்புவார். பிரைஸ் ஹல்லேலூயா. அன்பான மக்களே, இன்னையிலிருந்து இந்த வசனத்திற்கு ஏற்றது போல நீங்கள் வாயை கொஞ்சம் திறப்பீங்களா? திறப்பீங்களான்னு கேட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 99வது சங்கீதம் அதில் வந்து 6வது வசனத்தை பாருங்கள். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்கள? ஹல்லேலூயா. 99வது சங்கீதம் 6வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் அப்படி என்றிருக்கிறது. பாருங்கள், ஆசாரியத்துவ ஊழியம் செஞ்சது மோசே செஞ்சார், ஆரோன் செஞ்சார், இந்த சாமுவேலும் தான் செஞ்சார். ஆனால் இவர்கள் மூன்று பேரும் தங்கள் தேவைக்கு ஏற்றதாற்போல, தங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றதாற்போல, அவர்களுக்கு தேவைப்பட்ட போது, உதவி ஒத்தாசை தேவைப்பட்ட போது, அவர்களுக்கு கிருபை தேவைப்பட்ட போது, அவர்களுக்கு ஞானம் தேவைப்பட்ட போது, அவர்களுக்கு வரங்கள் தேவைப்பட்ட பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அதை அவர்களுக்கு அருளினார். அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆரோனுக்கு செவி கொடுத்தார், அப்ப சாமுவேலுக்கும் செவி கொடுத்துட்டாரே. அவங்களுக்கு எல்லாருக்கும் செவி கொடுத்தவர் உனக்கும் செவி கொடுப்பார் என்று இன்று காலை நேரத்தில் வரிசைப்படி சொல்லிக் கொள்கின்றேன். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அவங்க எல்லாம் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை அருளினது போல கர்த்தர் நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்கும் கிருபை அருள்வார். அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா. சரி, நீங்கள் இதெல்லாம் வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஆண்டவராகிய தேவனிடத்தில், ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்து யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் செவி கொடுக்கிற தேவனாகத்தான் இருக்கிறார், மறு உத்தரவு கொடுக்கிறவராகத்தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இது தவிர இன்னொரு இடத்துல இருந்து ஒரு வித்தியாசமான செய்தி ஒன்று உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றேன். அதை கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு புதிய தரிசனம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ப்ளீஸ் இங்கே கவனிங்க. நான் வந்து ரெண்டு வசனம் வாசிக்க போகிறேன். அந்த ரெண்டு வசனத்தை கரெக்டாக வாசிக்கணும். அதாவது 1:0-7:4 அந்த அதில் அந்த பேஜில் இருக்கிறது. பேஜ் நம்பர் சொல்லிட்டேன். 1:0-7:4 அந்த பக்கத்தை பாருங்கள். இப்போ வந்து யோனா தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்க போகிறேன். இப்போ கவனிக்கணும் நீங்கள். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். 8வது வசனம் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடணும். அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள் அப்படின்னு இருக்கிறது. ப்ளீஸ் இங்கே கவனியுங்க. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக விளங்குற மாதிரி சொல்லித்தரப்போகிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப வச்சு 8வது வசனம் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடணும். அதான், தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடணும். மனுஷன் கூப்பிடணும், மிருகங்கள் கூப்பிடணும், எல்லாரும் கூப்பிடணும். தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட போதும். இது வந்து அதாவது நினைவே பட்டணத்து மக்கள் பாவம் 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 அப்படி பாவமே செய்து சீர்கெட்டு போன ஒரு பட்டணத்து மக்கள். அருமையான மக்களே, இவங்க செஞ்ச பாவம் ஆண்டவர் வந்து ஆண்டவருக்கு தாங்கவே இல்லை, கர்த்தருக்கு பொறுக்கவே இல்லை. அவர் வந்து இவருடைய ரட்சிப்புக்காய் காத்திருந்தார். ஆனால்
இதில் யாதொருவனும் ரட்சிக்கப்படுவதற்கு இருதயத்தை ஒப்பு கொடுக்கவே இல்லை. பாவமே வாழ்க்கையிலே அவர்களுக்கு அதாவது கண்கண்ட அதாவது வந்து ஒரு பெரிய காட்சியாக அவர்களுக்கு இருந்தது. பாவத்திலே அவர்கள் மகிழ்ந்து ஊர்பட்ட கொண்டாட்டங்களை கொண்டாடி மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். இவனு பாவம் செய்கிறதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு தயக்கமே இல்லை, கொஞ்சம் கூட பயமே வரல, எல்லாம் பாவம் செய்து அநீதியை விளைவித்து எனக்கு கோபம் மூட்டி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு வேதனையை தந்து கொண்டிருக்கிறார்கள், நான் தேவன் அப்படி இருந்தும் என்னை நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், அப்படி என்றாவது என்னைக்காவது ஒருத்தர் நினைக்கிறான் என்றால் ஒருத்தனும் நினைக்க மாட்டேங்கிறான் அப்படி என்று ஆண்டவர் வருத்தப்பட்டார். அப்போது ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு, நல்ல ஒரு தரிசனம் கர்த்தருக்கே வருகிறது. அது என்னவென்றால், இந்த மக்கள்கிட்ட ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி பார்ப்போம். அந்த தீர்க்கதரிசி போய் அவன் என்ன சொல்லணும்னு அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவன் போய் அதை சொல்லட்டும், ஒருவேளை அவங்க மனம் திரும்பினா அவங்களை தப்புவித்து கொள்ளலாம் என்று ஆண்டவர் ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடின்படி கர்த்தராகிய தேவனும் இந்த நினிவே பட்டணத்து மக்கள் மத்தியில் ஒரு வழியாக இந்த யோனாவை அனுப்பினார். போய் பிரசங்கம் பண்ணணும். ப்ரைஸ் காட். என்ன பிரசங்கம் என்னவென்று கேட்டீங்கன்னா, இன்னும் 40 நாட்கள், இன்னும் 40 நாட்களில் நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று இந்த பட்டணத்துக்கு எதிராக பிரசங்கம் பண்ண வேண்டும். அவ்வளோதான் பிரசங்கமே. அருமையான பிள்ளைங்களே, இந்த யோனா தீர்க்கதரிசி போய் இந்த வார்த்தையை திரும்ப 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 ஒவ்வொரு தெருவில் போய் சொல்லிட்டு வந்துடுவான், ஒவ்வொரு நகரில் போய் சொல்லிட்டு வந்துடுவான், ஒவ்வொரு பட்டணத்து மூளை முடுக்கில் போய் சொல்லிட்டு வந்துடுவான், மக்கள் வாழ்கிற பகுதியில் எல்லாம் போவான். அப்படியே போய் சொல்லுவான், இன்னும் 40 நாட்கள், இந்த 40 நாட்களுக்குள் தேவன் இந்த தேசத்தை கவிழ்த்து போடுவார், ஆமென், நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே வந்துடுவோம். இது வந்து 3 நாள் நடந்தால் அதற்குரிய பிரயாண தூரம் உள்ள பெரிய பட்டணம். அன்பான மக்களே, இவர் வந்தார், பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு, மக்கள் மத்தியில் ஆங்காங்கே ஒரு சலசலப்பு, ஒரு கொந்தளிப்பு இதெல்லாம் வருது. ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கிறாங்க, ஜனங்கள் ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இந்த 5வது வசனம் தான் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கணும். 5வது வசனம், அல்லேலூயா. அந்த ஜனங்கள் ஒருத்தரை ஒருத்தர் பேசுகிறாங்க, நம்ம ஒன்று பண்ணலாம், இன்னும் 40 நாள் இங்கே இருந்து என்னத்தான் நம்ம பண்ண போகிறோம். ஓ ஸ்தோத்திரம், 40 நாளில் இங்கே ஒரு மனுஷன் வந்திருக்கிறான் புதுசாட்டு, நம்ம ஊருக்கு ஒருத்தன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறான், இன்னும் 40 நாளில் இந்த பட்டணத்தை கவிழ்த்து போடுவார் கர்த்தர் அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை நம்ம கவிழ்ந்து போகாத இருப்பதற்கு, நம்ம விடுவிக்கப்படுவதற்கு, நம்ம தப்புவிக்கப்படுவதற்கு, நம்ம மீண்டும் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் செஞ்சால் நமக்கு அருள் கிடச்சிடும் இல்லை, கிருபை கிடச்சிடும் இல்லை. அதனால் ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறாங்க, நம்ம தேவனை விசுவாசித்து நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே கேட்கணும் நல்லா, நம்ம தேவனை விசுவாசித்து, நாம் எல்லாம் தேவனை விசுவாசித்து இதுவரைக்கும் கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னல்ல, இப்போ பேசுகிறானுங்க, நாம் எல்லாரும் தேவனை விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து. அன்பான மக்களே, அது ரொம்ப நல்ல முக்கியமான வார்த்தை. உபவாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். தேவனை விசுவாசிக்கணும், அப்புறம் உபவாசம் பண்ணணும், அப்புறம் பாருங்கள் பெரியவர் முதல் சிறியவர் மட்டும் ரெட்டுடுத்தி கொள்ளணும்னு இவங்க தீர்மானித்தாங்க, இவங்க தீர்மானித்தாங்க, ஜனங்கள் தீர்மானித்தாங்க. அருமையானவர்களே, யாரிடத்துல ஒன்றுமே கேட்கல. இந்த யோனா தீர்க்கதரிசி இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிவிட்டு அவன் கடந்து போயிட்டான். ஆனால் இங்கே இந்த ஜனங்கள் ஒருத்தர் ஒருத்தர் வீடுகள் தோறும் பேசுகிறாங்க, ஓ நம்ம எல்லாரும் தேவனை விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்வோம், உபவாசம் செய்வோம். அருமையான மக்களே, எவ்வளோ அற்புதமான வார்த்தை. ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடப்போம். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு இறங்குவார் அப்படி என்று அவங்க தேவனை விசுவாசித்தாங்க. அருமையான பிள்ளைங்களை, நல்ல நல்ல அருமையான பாயிண்ட் பாருங்கள். இது ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களுடைய முடிவை பாருங்கள். தேவனை விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து. அது கிறிஸ்தவங்களுக்கும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் சரி, ரொம்ப முக்கியமான வார்த்தை. தேவன் தன்னுடைய கிரியையை
துரிதமாய் நடப்பிப்பதற்கு உரிய ஒரு மிக பெரிய வார்த்தை அது. தேவனை விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து இங்கே வந்திருக்கின்ற அன்பான பிள்ளைங்களே, நீங்கள் தேவனை விசுவாசித்து வாழ்கிறீர்களா, அல்லது தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி வேறே ஒருத்தருடைய வாழ்க்கை முறையை நீங்கள் வந்து கடைபிடித்து வாழ்கிறீர்களா? இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சம் தந்தால், ஓ ஜீசஸ், கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து தான் மற்ற எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். அலையிலே சொல்வோமே, சிலர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்க மாட்டாங்க, ஒரு கண்மூடித்தனமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அருமையான மக்களே, அதுக்கெல்லாம் பலன் வரும்னு நினச்சி கூட பார்க்காதுங்க. இன்றைக்கு யோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் தேவனை விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்தால், உபவாசத்துக்கு உள்பக்க அர்த்தம் என்ன? அருமையான பிள்ளைங்களே, நம்ம சாப்பிடாமல் இருப்போம், நம்ம வாழ்க்கையை நினைப்போம், நம்ம தவறுகளை நினைப்போம், நம்முடைய குற்றங்களை நினைப்போம், நம்முடைய குறைவுகளை நினைப்போம், நம்முடைய பலவீனத்தை நினைப்போம். நாம் இதுவரைக்கும் செஞ்சு வந்த அநியாயமான அக்கிரமமான காரியத்தை நினைப்போம் என்று தேவனை விசுவாசித்து முடிவு பண்ணிச்சினோம். ஆமென். அதோட விட்டாங்களா, அவங்க வந்து ரெட்டுடுத்தி கொண்டார்கள். அருமையான பிள்ளைங்களை, ரெட்டுடுத்தி கொள்ளுதல் என்ற அந்த வார்த்தைக்கு அது அர்த்தம் எப்படி புரியணும் அப்படி என்றால், அதாவது இந்த சாக்கு சட்டை இருக்குல்ல, அல்லேலூயா, அதாவது சணல் நூலினால் உருவாக்கப்பட்ட ஒரு வகையான ஒரு எளிமையை காட்டக்கூடிய, சிறுமையை காட்டக்கூடிய, வருத்தத்தை காட்டக்கூடிய, மனஸ்தாபத்தை காட்டக்கூடிய ஒரு வஸ்திரம். ஆமேன் சொல்வோமே, அல்லேலூயா சொல்வோமே, அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வஸ்திரத்தை தாங்கள் எல்லாரும் போட்டுக்கொள்வோம். இதுவரைக்கும் ராஜரீகமான வஸ்திரங்கள், ஓ பொன்னாடைகள், அருமையான பிள்ளைங்களே, அவர்களுக்கு அதெல்லாம் கசப்பாக போனது. இன்றைக்கி ஒரு சிலருக்கு சொன்னால் விளங்காது, சிலதை உற்று சில ஒதுக்கி சில தள்ளிக்கிட்டு நீ கத்தருக்கா வாழ்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ வந்து என்ன தோணுது, ஐயையே இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமே இல்லை, இதெல்லாம் நம்ம அனுபவித்தோம், ஆனால் நம்ம ஆபத்து தானே வந்திருக்கிறது, அந்த பட்டணம் கவுழ்க்கப்பட்டு போகும்பாமே, அப்பொழுது நாம் செத்து போவோமே, என்னத்துக்கு இதெல்லாம் இருந்து என்னத்துக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் வெறுத்தாங்க. தோத்திரம் பண்ணுறீங்களா? ஒரு வெறுப்பு சில நேரத்தில் நமக்கு தேவை. ஆமேன் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. தேவனை விசுவாசித்தாங்க அருமையான பிள்ளைங்களே, இவங்க உபவாசம் பண்ணாங்க. தவோ ஸ்தோத்திரம், அந்த அதாவது சணல் நூலினால் செய்யப்பட்ட ரெட்டுகளை உடுத்து கொண்டார்கள். இப்போது ஆண்டவரிடத்தில் வந்து சரண்டராகி பணிஞ்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இப்போ தான் பாருங்கள், அவனுடைய கிரியை வெளிப்படும் நேரம் வந்திருக்கு. ஜீசஸ் ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான பிள்ளைங்களே, இது இந்த ஜனத்தின் மத்தியிலே நடந்த ஒரு சூசகமான ஒரு காரியம். இப்போது இந்த ஜனங்கள் இப்படி தான் முடிவு பண்ணி அவங்க ரெட்டுடுத்தி இருக்கிறாங்க, உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, ஓ தேவனிடத்தில் விசுவாசம் வச்சுட்டாங்கன்னு ராஜாவுக்கு செய்தி போனது. உடனே ராஜா பார்த்தான், ப்ரைஸ் ஹல்லேலூயா, ராஜா பார்த்தான் பாருங்கள். ஜீசஸ், அன்பான பிள்ளைங்களே, அவனுடைய சிங்காசனம் உயரம் உன்னதமான சிங்காசனம், அவன் வந்து அவ்வளோ ராஜரீகமான வஸ்திரத்துக்கு கணக்கே கிடையாது, அது எவ்வளோ விலைன்னு சொல்ல தெரியல, அவ்வளவு மினுக்காடைகள், அப்படிப்பட்ட ஆடைகளை எல்லாம் வந்து அவன் உடுத்திக்கிட்டு ராஜரீகத்தின் தோற்றத்தை அப்படி காண்பிப்பான். அன்பான பிள்ளைங்களே, அப்படி அவன் அந்த தோற்றத்தை காண்பிச்சு அப்படி அவன் அந்த ராஜரீகத்து மகத்துவத்தை தினமும் காண்பித்து வாழ்வான். ஆனால் அருமையான பிள்ளைங்களை, அப்படி அவன் வாழுகின்ற அந்த காலகட்டத்தை அவன் வந்து இந்த ஜனங்கள் இப்படியெல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க, அந்த நம்ம தேசத்தில் ஒருத்தன் புதுசாக வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறான், இன்னும் 40 நாட்களிலே இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று அந்த வார்த்தையெல்லாவற்றையும் அவன் கேட்டு புரிந்து அவன் மனதிலே தாழ்மையடைந்து அந்த சிங்காசனத்தை விட்டு என்ன செஞ்சான், எழும். அருமையான பிள்ளைங்களே, நீங்க போய்கொண்டிருக்கிற போக்கு ஆண்டவருக்கு சில நேரம் பிடிக்காது, அந்த பிடிக்காத அந்த போக்கை விட்டு நீங்க எழும்பணும். புரிஞ்சிச்சா? ஹல்லேலூயா. நீங்கள் போயிட்டு இருக்கிற போக்கு வந்து ஆண்டவருக்கு சில இடம் பிடிக்காது. அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நீங்கள் எழும்பணும். ஆமென்.
ஹல்லேலூயா. அன்றைக்கு தன்னுடைய ராஜரீகத்தின் மகத்தான அந்த வஸ்திரங்களை அவன் கழற்றி போட்டான். அருமையான பிள்ளைங்களே, சிங்காசனத்திலிருந்து எழும்பினான், இந்த ராஜரீகத்தின் மகத்துவம் நிறைந்த வஸ்திரத்தை கழற்றி போட்டான். ஹல்லேலூயா சொல்வோமே, ஹல்லேலூயா. தன்னுடைய பிரதானிகள் எல்லாரையும் கூப்பிட்டான். அவங்கள கூப்பிட்டு அவன் கட்டளை கொடுக்கின்றான். நினைவே பட்டணத்தில் எங்கும் இருக்கின்ற மக்கள், எங்கும் இருக்கின்ற அதாவது மிருக ஜீவன்கள் எல்லாம் பொசிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, மேய போகக்கூடாது, வாட்டர் ருசி பார்க்கக்கூடாது, ஓ ஆகாரம் ருசி பார்க்கக்கூடாது. அருமையானவர்களே, மூன்று நாட்கள் எல்லாரும் ரட்டுடுத்தி உபவாசம் பண்ணி கர்த்தர் நோக்கி கூப்பிட வேண்டும், கர்த்தர் நோக்கி கூப்பிட வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கூப்பிடணும்? தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம்தம் பொல்லாத வழியையும் தம்தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். அப்படி என்று இங்கே ராஜா சொல்கிறான். அவன் பொல்லாத வழியை விட்டு திரும்பணும், அவன் கையில் இருக்கிற கொடுமையை விட்டு திரும்ப வேண்டும், அவன் கர்த்தரை நோக்கி உரத்த சத்தமாக கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டால் ஒருவேளை கர்த்தர் இறங்கி நம்முடைய நாட்டிற்கு, நம்முடைய தேசத்திற்கு இறங்குவார். நாம் அழிந்து போகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அப்படி என்று ராஜா நினிவே பட்டணத்து மக்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டான். அல்லேலூயா சொல்வோமே, அல்லேலூயா. மக்களை திருத்துகிறது சாதா முடியாத விஷயம். எந்த ஒரு சட்டம் வந்தாலும் அந்த சட்டம் 100% நிறைவேற்றுவதற்கு மக்கள் ஒத்துழைக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், அருமையான பிள்ளைங்களை, இந்த ஜனங்கள் இந்த தீர்க்கதரிசியின் சத்தம் கேட்ட மாத்திரத்தில் அவங்க திருந்திட்டாங்க, அவங்க தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. இந்த ராஜா சொன்னதில் ஒரு விஷயம் வித்தியாசம் இருக்குது. அதை விடவும் ஜனங்களுடைய தீர்மானத்தில் ஒரு மகா பெரிய வித்தியாசமான நிறைவான ஒரு காரியம் இருக்கிறது. அது தேவனிடத்தில் விசுவாசம் வைப்பது. அல்லேலூயா. இதை ராஜா சொல்ல விட்டான், ஆனால் ஜனங்க தீர்மானிச்சாங்க, நம்ம வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, தேவ விசுவாசத்தில் வாழ வேண்டும், தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். இனி தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து தான் நாம் இறக்கத்திற்காய் மன்றாட வேண்டும் அப்படின்னு அவங்க தீர்மானித்தாங்க. ராஜா சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கைகளிலே இருக்கிற கொடுமைகள் நீக்கப்பட வேண்டும், அதை அறிக்கை பண்ண வேண்டும். வாழ்க்கையில் இருக்கின்ற வழிதப்பி போன எல்லா பொல்லாத மாம்சத்துக்குரிய வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் அப்படின்னு ராஜா சொல்லி கொடுத்தான். அதோட ரெட்டு கொடுக்கணும், சாம்பலில் கிடக்கணும், ஒருத்தனும் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படி என்று ராஜா கட்டளையிட்டு. அன்பான மக்களே, இந்த வார்த்தையை ஜனங்கள் கேட்டு அப்படியே செஞ்சாங்க. தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 10 வசனத்தை பாருங்க. அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியையை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் அப்படி என்றிருக்கிறது. ஆமே. அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு நாடு கூப்பிடுகிறது, ஒரு குடும்பம் அல்ல, ஒரு நாடு கூப்பிடுகிறது, ஒரு நாடு கர்த்தர் நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசம் அப்படி ஒரு தேசமாக மாறிட்டா, ஒரு நாள் ஆண்டவர் இறங்கி வந்து இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனையும் கூப்பிட வாயை திறந்துட்டா இந்தியாவுக்கு மகா பெரிய எழுப்புதல். அல்லேலூயா சொல்வோமே, அல்லேலூயா. அருமையான பிள்ளைங்களே, எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்பும் போது அதற்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை கொடுக்காம எந்த காரியத்தையும் அவர் தீர்மானித்து மனிதனை அழித்தது இல்லை. இன்றைக்கு காலையிலே அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே யோனா தீர்க்கதரிசி மூலமாய் நினிவே பட்டணத்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. எச்சரிக்கைக்கு கீழ்ப்படிந்த, எச்சரிக்கைக்கு தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து தேவனை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, தங்களுடைய கைகளின் கொடுமையை விட்டு திரும்பி கர்த்தரண்டை விசுவாசம் வைத்து வாழ்வதற்கு அர்ப்பணித்தார்களே, அந்த ஜனம் ரட்சிக்கப்பட்டார்கள்.
அந்த ஜனம் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த ஜனம் மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க, மூன்று நாளுக்கு பின்னாடி எல்லாம் நாசமா போயிருக்கும். ஆனா இருந்ததும் இருந்துச்சு. ஆண்டவர் திரும்பவும் இவர்களை பெருவாரியாக ஆசீர்வதித்து பெருக பண்ணி அடுத்த 100 ஆண்டுகள் செல்வ செழிப்பாய் வாழ்வதற்கு ஆண்டவர் ஆஸ்தி ஐஸ்வர்ய சொத்துக்களை இந்த நினைவு பட்டணத்து மக்களுக்கு கொடுத்திருந்தார். கையை நல்லா தட்டிருக்கணும்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பான பிள்ளைங்களே, தேவனுடைய தீர்மானத்திற்கு யாதொருவர் கீழ்ப்படியும் போது, தேவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் இருப்பதோட இன்னும் பன்மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த சரித்திரத்தில் இதுவும் ஒன்று. ஆமென். அல்லேலூயா. அருமையான பிள்ளைங்களை, அன்று எரேமியா கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். அவன் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடுத்து, ஹல்லேலூயா, சில ரகசியங்களை அவனுக்கு காண்பித்தார். சில விழிப்பாடுகளை அவனுக்கு கொடுத்தார். அருமையான மக்களே, அதே போல வேத புத்தகத்திலே யாரெல்லாம் கூப்பிட்டார்களோ அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். யாருக்கு உத்தரவு கொடுக்க என்ற சில விஷயங்கள் உண்டு. அதை நான் வந்து அந்த 2 மாதத்திற்கு முன்னாடி அந்த முதல் அதாவது 1ஆம் தேதியிலே அதை துவக்கத்தில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஆண்டவர் கூப்பிடும்போது நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்றால், அவர் நீங்கள் கூப்பிடும்போது அவரும் உங்களுக்கு செவி கொடுப்பது இல்லை என்பது சரித்திரபூர்வமான உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான பிள்ளைங்களை, ஆண்டவர் உங்களை எப்பெல்லாம் கூப்பிடுறாரோ, என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக குரல் கொடுத்து, நீங்கள் சொல்லுங்க, அடியான் கேட்கிறேன், அப்படி நல் மனசு உங்களுக்கு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதற்கு இருந்தால், அருமையான மக்களை, கர்த்தர் நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீங்கள் கூப்பிடும்போது அவர் மறு உத்தரவு தருவார். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எந்த காரியத்திற்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அந்த காரியத்தை திட்டம் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய வாழ்நாளெல்லாம் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் இன்று ஒரு பிரச்சனையை சந்திப்பீர்கள், நாளை அந்த பிரச்சனை நீங்கி போகும், அடுத்து நாளை ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை சந்திப்பீர்கள், அந்த பிரச்சனையும் விலகி போகும், அடுத்து மீண்டும் பிரச்சனை வருகிறது. சமுத்திரத்திலே ஒரு அலை இங்கே வந்தது, அது அந்த திரும்பவும் போனது, திரும்பவும் வந்தது, திரும்பவும் போனது, திரும்பவும் வந்தது. வாழ்க்கையெல்லாம் சோதனையா என்றால், இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோம். ஆகவே வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு சோதனைகள் வரலாம். நீ கூப்பிடும் போது ஆண்டவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களை, கத்தர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா இப்படியெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. வேறே ஒரு விஷயம் சொல்லிட்டேன், ஆண்டவர் இறங்குவார். இப்போது நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிடுறேன். இங்கே கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இந்த யோவான் 11 அதிலே இந்த 42வது வசனம் படிக்கிறேன் பாருங்கள். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஆமென் சொல்வோமே. அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா. புரிஞ்சிக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, இப்போ ஆண்டவரான் இயேசு கிறிஸ்து அந்த மரியாள் மாத்தாளுடைய குடும்பத்தில்
ரொம்ப வந்து பெட்டா இருந்தார், ரொம்ப ரொம்ப சிநேகமாக இருந்தார். அருமையானவர்களே, அது அந்த பெத்தானியாவில் மரியாள் மார்த்தாள் லாசரு இவருடைய குடும்பத்திற்கு அடிக்கடி ஆண்டவரான் இயேசு போய் வருவார். சில இரவு உணவு அங்கே சாப்பிட்ருப்பார், சில பகல் உணவும் சாப்பிட்ருப்பார். அன்பான பிள்ளைங்களே, அந்த குடும்பத்தில் அவருக்கு ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. ஆமேன். ஒரு நாள் லாசருக்கு வியாதி வந்த பொழுது ஆண்டவரான் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல எங்கள் தம்பிக்கு வந்து வியாதி வந்திருக்கிறது, அது ஒரு பொல்லாத வியாதி போல தெரிகிறது, அதனால் நீர் வர வேண்டும் அப்படின்னு இயேசுவை கூப்பிட்றதுக்கு மரியாள் மார்த்தாள் இவங்க ரெண்டு பேரும் சகோதர சகோதரிங்க இயேசு கிறிஸ்துவகிட்ட ஆள் அனுப்புனாங்க. அன்பான பிள்ளைங்களை, இவங்க போய் இயேசுக்கு செய்தி சொல்லிட்டாங்க, ஆனால் இயேசு நாலு நாளாக வரலை. ஆமென். அல்லேலூயா சொல்வோமே, அல்லேலூயா. இந்த நாலு நாளாக வரலை. இந்த ஜனங்கள் வந்து ஒருத்தர் சொல்ல போனார் பார்த்தீங்களா, அவன் சொல்லி திரும்புவதற்குள்ளால் லாசரு செத்தும் போயிட்டான். அருமையான பிள்ளைங்களை, அவனுக்கு வந்து முறைப்படி அடக்க ஆராதனை எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். இயேசுவை கூப்பிட்டு அவர் வரலையே, அவர் வந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே என்கிற ஒரு ஏக்கம் இருந்தது, என்கிற ஒரு பாரம் இருந்தது. அருமையான பிள்ளைங்களை, இயேசு கூப்பிட்ட போது வராமல் வெயிட் பண்ணிட்டார, வெயிட் பண்ணிட்டார. எவ்வளவோ அன்பாக இருந்தாரே நம்மக்கிட்ட, நம்ம சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு அவர் வந்து போயிருக்கலாம். இல்லை, அவர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரனை மறிச்சிருக்க மாட்டானே. கவனிக்கிறீங்களா? அவர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரனை மறிச்சிருக்க மாட்டானே, என் வீட்டுக்கு ஆபத்து வந்திருக்காதே. இந்த மரண ஓலங்களும், இந்த மரண திகைப்புகளும், இந்த மரணத்துக்குரிய துக்கமும் எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்காதே. அன்பான பிள்ளைங்களே, ஆனால் இயேசு லேட்டாக வந்தார். ஜீசஸ் அவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமான பெத்தானியாவில் பரபரப்பு உண்டானது. அருமையான மக்களை, எல்லாரும் ஓடுறாங்க இயேசு வர்றாருன்னு. இயேசுக்கு வருத்தம் தாங்கவே முடியவில்லை. உண்மையிலே வந்து சகோதரனை போல பாவித்து நடத்தின அந்த லாசரு மரித்தது இயேசுவுக்கும் வேதனை தான். அவர் கண்ணீர் விட்டார் என்று அந்த 35 வசனத்தில் இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்போம், இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு. அருமையானவர்களே, இயேசு அங்கே இருந்த சில காட்சிகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். சரி, அவனை எங்கே வைத்தீர்? அவர் அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே கல்லறை தோட்டத்திற்கு. அங்கே கிட்ட போன உடனே கல்லை புரட்டுங்கள் என்று இயேசு சொன்னார். மார்த்தா சொல்கிறா, ஐயா கல்லையாக புரட்ட சொல்லுகிறேன், மறித்து நாலு நாள் ஆயிட்டேன் நாருமே அப்படி. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அதுக்கு அர்த்தம் நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நினிவே பட்டணத்து மக்கள் தேவனை விசுவாசித்தாங்க, தேவனுடைய மகிமையை பார்த்தாங்கல்ல. ஆர்மை மக்களை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இப்போ கல்ல புரட்ட சொன்னார், நாருமே என்று சொன்ன சகோதரிக்கு பதில் சொல்லிவிட்டார் கர்த்தர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கல்ல புரட்டினாங்க, நாத்தம் ஒன்றும் வரலை. ஆமென். இதுதான் இயேசு வந்தா நடக்கிற அற்புதம். ஹல்லேலூயா. நாத்தம் ஒன்றும் வரலை, கல்ல புரட்டினாங்க. இப்போ கவனிங்க, லாசருவே வெளியே வா அப்படி என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அந்த கல்லறை தோட்டத்தில் நின்று கொண்டு. மறித்த லாசரு, மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாளான லாசரு இப்போ உயிரோடு எழும்பி வரான். தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா. அவனுடைய சரீரத்தில் சில பிரேத சீலைகளின் கட்டுகள் இருந்தது, முகம் கட்டப்பட்டிருந்தது, கண்ணுகள் அப்படி சேர்த்து தலையை கட்டுவாங்கல்ல. அருமையான பிள்ளைங்களை, அவனுடைய முகம் கட்டப்பட்டிருந்தது. இப்போ வாய் பேச முடியல, கண்ணால் பார்க்க முடியல, ஒன்றும் சிந்தனை செய்ய முடியல. ஆண்டவர் சொன்னார், கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். இன்னும் ஒரு உரத்த குரல். அங்கே நின்றவர்கள் இந்த நாலு நாளாகி நாற்றம் எடுக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இங்கே எந்த நாற்றமும் இல்லை, கட்டவிழ்க்கிறார்கள்.
தைரியமா போய் நின்று கட்ட உழுக்கிறார்கள். அருமையான பிள்ளைங்களே, அவனுடைய கால்கள் அசைந்தது, அவனுடைய கைகள் அசைந்தது, அவனுடைய கண்கள் பார்த்தது, அவனுடைய வாய் பேச ஆரம்பித்தது. ஜீசஸ் அவன் எழும்பினான், அவன் நடந்தான், அவன் கர்த்தரை துதித்தான். அந்த தேசம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தது. அந்த காட்சியை கண்ட அநேக மக்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து அவரிடத்தில் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா! இதுதான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்கே தேவ மகிமை வெளிப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா சொல்வோமே. ஹல்லேலூயா! இந்த லாசருவை ஏன் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், ஏன் உரத்த சத்தமாய் தேவனை நோக்கி கூப்பிட்டார் என்றால், அதுக்குத்தான் வந்து இந்த 42 வசனம், தன்னை சூழ்ந்து ஒரு திரள் கூட்டம் வந்திருக்கிறது, இவர்கள் நீர்தான் பிதாவே என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கத்தக்கதாக நான் இதை சொன்னேன். அப்படி சொல்லித்தான் உரத்த சத்தமாய் தேவனை நோக்கி கூப்பிட்டார். தூத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா! அருமையான மக்களே, இன்றைக்கு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க. இவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் இயேசு என்ன சொல்கிறாரு, என்னை சூழ்ந்து திரள் கூட்டம் நிற்கிறது, இவர்கள் என்னை நீர்தான் அனுப்பினீர் என்று இவர்கள் எல்லாரும் விசுவாசிக்கத்தக்கதாக நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ஆமேன். இங்கே ஆண்டவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டதில் ஒரு மகாபெரிய ரகசியம் இருந்தது. அது அருமையான மக்களே, தேவனிடத்தில் ஜனங்கள் விசுவாசம் வைப்பதற்காக. அல்லேலூயா சொல்வோமே. தேவனிடத்தில் ஜனங்கள் விசுவாசம் வைப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டு வந்தார் என்று விசுவாசம் வைப்பதற்காக, அந்த மகிமைக்காக, அந்த மேன்மைக்காக, அந்த செயலுக்காக கர்த்தர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். நீங்கள் உரத்த சத்தமா எதுக்கு கூப்பிடுறீங்க? அன்பான பிள்ளைங்களை எதுக்கு கூப்பிடுறீங்க? உரத்த சத்தமா நீங்கள் எந்த நோக்கத்துக்காய் கூப்பிடுறீங்க? எதை எதிர்பார்த்து கூப்பிடுறீங்க? அந்த காரியத்தை திட்டம் பண்ணுங்க, அந்த காரியத்தை திட்டம் பண்ணுங்க. அதனாலே தேவனுக்கு மகிமை வர வேண்டும் என்ற உறுதியான தீர்மானத்தோடு கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா! 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பான பிள்ளைங்களே, இன்னும் வந்து ஆங்காங்கே நான் வந்து நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஸோ அதற்குரிய டைமும் இல்லை. நானும் வந்து வார்த்தையிலிருந்து விடுபட போகின்றேன். இப்போது ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்டட்டும். பாருங்கள் நீங்கள் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33 அதிகாரத்தில் 3 வசனம் வாசித்தோம். மற்ற வசனம் எதுவும் வாசிக்கலைல்ல. ஹல்லேலூயா! இப்போ பார்ப்போம். நம்ம அந்த 4-5 அந்த வசனத்தை விட்டுருங்க. நான் 6-7-8-9 இந்த வசனத்தை எல்லாம் வந்து நான் வந்து வாசிக்க போகிறேன். இப்போ கவனிங்க. 6, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். 9 வசனம், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்து நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! அல்லேலூயா! அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஒரு சில ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கிறது. ஹலோ எரேமியா, நீ என்ன நோக்கி கூப்பிடு? அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா!
நிறைய விஷயங்கள் இனி தீர்க்க தரிசனமாக பேச வேண்டும் அன்பான பிள்ளைங்களே. அதிலே வந்து நான் இப்போ பேச்ச துவங்கிட்டு விட்டுருவேன், அவ்வளோதான். ஆறாம் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, இப்போ கவனிங்க, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்ற ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அன்பான மக்களே, இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த எரேமியா கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் இங்கே சொல்கிறத பாருங்கள், நான் அவர்களுக்கு சௌக்கியம் கொடுப்பேன், நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், அவர்களை நான் குணமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கெட்டுப்போனார்களே, சீர்கெட்டு போனார்களே, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது போனார்களே, ஆண்டுடைய சத்தியத்தை விட்டு வழிவிலகி போனார்களே, உலகத்திலே தங்களுக்கென்று தோண்டிய காரியமாக தான் தோண்டித்தனமாய் வாழ்ந்தார்களே, அப்படி வாழ்ந்த அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் இப்பொழுது சொல்கிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர்கள் விருப்பம் போல வாழ துவங்கிய போது, அவர்கள் கைகண்ட கலையாக பாவத்தில் விழுந்து போன பொழுது, பாவமே சதம் என்று அவர்கள் பாவத்தை பால் போல குடித்து கொண்டு வாழ்ந்த பொழுது, ஆண்டவருக்கு எதிராக முறைகேடான வாழ்க்கை நடத்திய பொழுது, ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்து சீர்கேடான காரியங்களை தங்களுக்குள் வருவித்து கொண்ட போது, அவர்களுடைய வாழ்விலே என்னென்ன இழப்பு வந்ததோ, என்னென்ன காரியங்கள் அவர்களுக்கு எதிராகி வந்ததோ, அந்த இடத்துல ஆண்டவர் இப்பொழுது வந்து பேசுகிறார். அன்பான மக்களே, நான் அவர்களுக்கு சௌக்கியம் கொடுப்பேன், அல்லேலூயா, நான் ஆரோக்கியம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அவர்களை குணமாக்குவேன்னு சொல்கிறாரு. அருமையான பிள்ளைங்களை, இதுக்கு அர்த்தம் என்ன? நான் உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுப்பேன், அவங்களுக்கு சௌக்கியம் கொடுப்பேன், நான் உங்களை குணமாக்குவேன், அதுக்கு இதுக்கு அர்த்தம் என்ன? அருமையானவர்களே, நான் வந்து இந்த ஜனத்தை அவங்க செஞ்ச பாவத்திலிருந்து அவங்களை நான் மன்னிப்பேன். நான் மன்னிக்கும்போது அவங்க சுகமாவாங்க. நான் மன்னிக்கும்போது அவங்களுக்கு சௌக்கியம் கிடைக்கும். நான் மன்னிக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா வித தொந்தரவு தொல்லை எல்லா வேதனைகள் நீங்கி போகும். தோத்திரம் பண்ணுவோமே. கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்கள், இது காலம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை இல்லை என்று இருந்த அந்த மாதிரி போராட்ட களத்திலே இனி ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சௌக்கியம் வரும், உனக்கு ஆரோக்கியம் வரும், உனக்கு சுகமாகும். தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்புறம் அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுப்பேன் இந்த கெட்டு போன ஜனத்திற்கு, பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுப்பேன், நான் வந்து அவர்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். அன்பான பிள்ளைங்களே, இவர்களை கேட்கறதுக்கு மந்த புத்தி உள்ளவர்கள், செவித்தனம் உள்ளவர்கள். இவங்க நிறைய சத்தியத்தை விட்டு விட்டார்கள். நான் இனி இந்த ஜனத்திற்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீ பாவம் செய்து கெட்டு போகாதிருப்பதற்கு நான் உனக்கு சத்தியத்தை விளங்க பண்ணுவேன், சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஏழாம் வசனத்தை பாருங்க, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. ஹல்லேலூயா. எருசலேமில் எவ்வளவு மகிழ்ச்சியா, எவ்வளவு ஆராதனை மகிமையா, ஆராதனை நிறைவில் எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளோ பரவசமாக வாழ்ந்த ஜனங்கள் இப்பொழுது சிறையிருப்பில் இருக்கிறார்கள். யூதா ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாவிலோனின் அடிமைத்தன கட்டுகளுக்குள்ளே சிறையிலே வாழ்கின்றார்கள். இன்னும் அநேக இடத்துல சிறைபிடிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஹல்லேலூயா. அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன், அவர்கள் முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். தோத்திரம் பண்ணுவோமே. முன்ன எப்படி இருந்தார்களோ அதுபோல் அவர்களை நான் கட்டி எழுப்புவேன். அவர்கள் மேன்மையானவர்களாக இருப்பார்கள், ஆசீர்வாதமானவர்களாக இருப்பார்கள். இழந்த எல்லாம் அவர்களுக்கு திரும்ப வந்துவிடும். அவர்கள் மேலே கிருபை 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 100 மடங்கா கிருபை இறங்கி தங்கும். ஹல்லேலூயா சொல்வோமே. ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களை, இதெல்லாம் எரேமியா கூப்பிட்ட பொழுது இந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக அருளப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு உத்தரவு தந்து நீங்கள் கடந்து போகும்
பிரச்சனையை விசாரித்து ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வருவார் என்று இதனுடைய அர்த்தம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எட்டாம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களும் அவர்களுக்கு நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னிப்பேன். ஸ்தோத்திரம் பண்ணுவோமே, அல்லேலூயா சொல்வோமே, அல்லேலூயா. நான் முன்னே சொன்னது தான், இவங்க என்ன பண்ணாங்களோ அதை பாரபட்சம் இல்லாமல் நான் அவர்களுக்கு மன்னிப்பேன். இங்கே திரும்ப திரும்ப வரும் அவங்க பண்ண அந்த துரோகம் 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 என்று. அருமையான மக்களே, அவ்வளோ பெரிய துரோகங்கள் அந்த ஜனத்தின் மேல் இருந்தது, அதை ஆண்டவர் மன்னித்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் எவ்வளோதான் பெரிய தவறு பண்ணினீங்களோ, பாவம் பண்ணீங்களோ, கீழ்படியாமல் காட்டினீங்களோ, இன்று உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதையிலே நீங்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன். நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை நான் உனக்கு மன்னிக்கிறேன். நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். நான் உன்னை ரட்சிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமேலும் பாவம் செய்யாதே. அல்லேலூயா அல்லேலூயா. இனிமேலும் பாவம் செய்யாதே. தோத்திரம் பண்ணுறீங்களா? அல்லேலூயா. இதை ஆண்டவர் செய்யும்போது, அருமையான மக்களே, புறஜாதிகளுக்குள் கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்ற ஜனத்தின் மத்தியிலே அவர்களுக்கு கர்த்தர் இப்படி செய்து அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பி அவர்களை அடிமைத்தன ராஜ்யங்களிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார் என்று கர்த்தருக்கு பயந்து நடுங்குவார்களாம். தோத்திரம் பண்ணுவோமே, அல்லேலூயா சொல்வோமே. சில நேரம் உங்களை வந்து ஆபத்து வந்து உங்களை அழிக்க வேண்டும், உங்களை வந்து துன்பம் அழிக்க வேண்டும், உங்களை வியாதி அழிக்க வேண்டும், உங்களை நஷ்டம் தேடி வந்து உங்களை அழிக்க வேண்டும் என்று பலர் வந்து பல விஷயத்தில் பார்த்துக்கிட்டு கங்கணம் கட்டிகிட்டு இருப்பான். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வதை அவன் கேள்விப்படும்போது நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக அவன் நடு நடுங்கி போவான். ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேடா, அல்லேலூயா. அவன் நடு நடுங்கி போவான். அன்பான பிள்ளைங்களே, இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் மகா பெரிய சத்தியம். நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கின்ற ஒரு மகிமையான சத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை தேடுங்க, அவர் நோக்கி கூப்பிடுங்க, அவருக்கு பிரியமான பிள்ளைங்களாக இருங்க. இப்போ நான் சொல்லிட்டேன், இனி அடுத்து நீங்கள் அடுத்த வசனங்களை வீட்டில் போய் வாசித்து தியானம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. இத்துடன் வார்த்தைகள் என்று விடுபடுகின்றேன். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், கிருபை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு கர்த்தர் நோக்கி கூப்பிடுவோம். நாம் இன்று ரெட்டிப்பானதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜஸ்ட் கோல் இன் த பிராடியோ நிமனி சப்புளித்து கிராடன் நோக்கி சம்தானே ஹேராடில் கானியா. In the name of Jesus, hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். அன்பான பிள்ளைங்க, இன்னும் எழும்பி முடியலையோ? ஐயோ, சினிமா தியேட்டரில் எதெல்லாமல் பார்த்துக்கிட்டு அப்படி ரசித்து உள்ள தாங்க ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற போல எழும்பி வந்து எழும்புங்கள் அப்படின்னு சொன்னால் அப்படி அதில் ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும். ஆமை. ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிக்கணும், ஒப்புக் கொடுக்கணும். இது ஒரு நல்ல கிருபை உள்ள வாய்ப்பு. ஜீசஸ் ஐ டோன்ட் கோக மசாஸ் மேரியா. அன்பான மக்களை, இன்றைக்கு கத்தருக்கு ஒப்புக் கொடுக்குறீங்களா? உங்கள ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார்ல, ஒரு எச்சரிப்பின் சத்தம் உங்களுக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் நினைவேக்கி அந்த எச்சரிப்பின் சத்தம் வந்த பொழுது அவங்க தேவனை விசுவாசித்து உபவாசம் பண்ணாங்க, ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தாங்க. ஹல்லேலூயா. ராஜா அவனோட சிங்காசனத்தை விட்டு எழுந்தான், இனி நான் இங்கே உட்கார்ந்திருப்பது நல்லதல்ல, நான் தரையில் இருக்கப் போகிறேன். இனி இந்த மேன்மையான வஸ்திரம் எனக்கு அழகல்ல, அழகை வெறுக்கிறேன். ஹோ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்களே, அவன் அந்த சிங்காசனத்தை விட்டு எழுந்தான், தரையிலே உட்கார்ந்தான், ரெட்டுடுத்தான். தேசத்து மக்களுக்கு எல்லாம் ஒரு கட்டளை, எல்லாரும் தங்களுடைய கையினால் செய்த கொடுமைகளுக்காக வருத்தப்பட வேண்டும். அவன் செஞ்ச பாவத்தின் வழிகளை குறித்து வருத்தப்பட்டு பாவத்தை அறிக்கை பண்ணி உபவாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி செஞ்சா ஆண்டவர் விடுதலை தருவார் என்பது ராஜாவின் பிரதானிகளும் ராஜாவும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து. ஜனங்கள் எல்லாரும்
தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி நாம் தரையிலே கிடந்தால் நமக்காண்டூர் ஒரு வேளை சகாயம் செய்வார் என்பது. அன்பு மக்களே, இப்படி அவர்கள் தங்களுடைய மேன்மையை விட்டு தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு தாங்கள் செய்த பாவங்களை அறிக்கை பண்ணி தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து தாழ்மைக்கு அடையாளமாகி இரட்டை உடுத்து கொண்டு உபவாசம் பண்ணினார்களே, அவர்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்களே, அவருடைய கூப்பிடுதல் கேட்கப்பட்டது. ஆண்டவர் இந்த ஜனத்திற்கு இறங்கினார், இந்த ஜனத்துக்கு இறங்கினார். அவர்கள் தங்களுடைய கைகளின் கொடுமையை விட்டு திரும்பினார்கள், தங்களுடைய பாவத்தின் வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று கர்த்தர் பார்த்த பொழுது அவர்களுக்காக மனசு உருக்கப்பட்டு அவர்களுக்காக மனசாபப்பட்டு அவர்களை ரட்சித்தாரே. அன்பு பிள்ளைங்களே, ஒரு தேசத்தினுடைய விடுதலைக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. இந்திய தேசத்திற்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாயோ என்ன நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. நான் தேசத்தை ரட்சிக்க வருவேன், நான் தேசத்தை ரட்சிக்க வருவேன். ப்ரைஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான மக்களே, இன்றைக்கு இப்பொழுது பரலோகத்தின் தேவன் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் இங்கே உலாவி வருகிறார், அவர் இங்கே உலாவி வருகிறார். ஹல்லேலூயா. என்னை யார் தங்களுக்கு இந்த வார்த்தையின் வழியாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கப் போகிறீர்கள், யார் தங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கப் போகிறீர்கள்? ஹல்லேலூயா. எரேமியா கூப்பிட்ட பொழுது பாவம் செய்து கெட்டுப்போன அந்த ஜனத்தினுடைய அக்கிரமங்களை மீறுதல்களை ஆண்டவர் மன்னித்தாரே, அவர்களுக்கு ஆரோக்கியம் சௌக்கியமும் கொடுத்தாரே, அவர்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரே. இன்று உங்களையும் கடாட்சிக்கிறார், உங்கள் மேலே தேவாவியானவர் இறங்கி வருகிறார், தேவ வல்லமை இறங்கி வருகிறது, தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். அந்த பாட்டு புக்கில் வந்து கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், அந்த பாட்டை எடுத்து கொடுங்க. பார்க்கல 134 கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ நல்லா பாடணும், நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். வல்லவர் உண்மையாக இருக்கின்றார், ஓடிவா என் மகனே, உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்,
நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் காரம் பிடித்து நடத்திடுவார் கேடித்து நடத்திடுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார் கொண்டாடுவோ நாம் பாடுவோம் கொண்டாடுவோ இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நோடி பொழுதே சுகம் தருவார் நீக்கிடுவார் நோடி பொழுதே சுகம் தருவார் பேய்களெல்லாம் நாடு நடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே பேய்களெல்லாம் நாடு நடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம் ஓ ஹல்லேலூயா நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம்